हेलो स्टूडेंट्स எல்லாரும் வீட்ல சேஃபா இருக்கீங்களா இன்னைக்கு நம்ம செகண்ட் ஸ்டாண்டர்ட்ல ஈவிஎஸ்ல என்ன லெசன் பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா அவர் என்விரான்மென்ட் அதாவது நமது சுற்றுச்சூழல் அதுதான் வந்து அவர் என்விரான்மென்ட்னு சொல்லுவோம் நமது சுற்றுச்சூழல்னா என்ன ஃபர்ஸ்ட் அது உங்களுக்கு தெரியுமா நம்ம இருக்கக்கூடிய பகுதிகளை சுத்தி இருக்கக்கூடிய மரம் செடி கொடி ஆறு ஏரி குளம் இந்த இதெல்லாம் இருக்கு பாத்தீங்களா இத தான் வந்து சுற்றுச்சூழல் அப்படினு சொல்லுவோம் இப்ப பார்க்கலாமா அவர் எர்த் ஹஸ் டிஃபரண்ட் லேண்ட் ஃபார்ம்ஸ் அண்ட் வாட்டர் பாடிஸ் அதாவது நம்மளுடைய பூமி எதால ஆனது அப்படினு பாத்தீங்கன்னா விதவிதமான நிலங்களாலேயும் நீர் ஆதாரங்களாலேயும் நிறைஞ்சது தான் நம்மளுடைய பூமி அப்படினு சொல்லுவோம் அதுல என்னென்ன இருக்கு அப்படினு பாத்தீங்கன்னா ஃபாரஸ்ட் இருக்கு அதாவது ஃபாரஸ்ட்னா காடுகள் இருக்கு பிளைன்ஸ் மவுண்டெயின்ஸ் ஹில்ஸ் டெசர்ட் ரிவர் அண்ட் சீஸ் அதாவது சமவெளி மலைகள் குன்றுகள் பாலைவனம் ஆறுகள் கடல்கள் இது எல்லாமே நிறைஞ்சது தான் வந்து நம்மளுடைய பூமி அப்படினு சொல்லுவோம் நெக்ஸ்ட் பாராகிராஃப் கொடுத்திருக்காங்க பாருங்க தேர் வாஸ் எ பிக் सेलिब्रेशन இன் ஸ்கூல் ஃபார் த நேஷனல் சில்ட்ரன் சயின்ஸ் காங்கிரஸ் அதாவது ஒரு ஸ்கூல்ல பெரிய அளவிலான தேசிய அளவிலான குழந்தைகள் அறிவியல் மாநாடு வந்து நடந்துகிட்டிருக்கு எவ்ரிபடி வாஸ் எக்ஸைட்டட் அதாவது எல்லாருமே வந்து ஜாலியாக எக்ஸைட்டடாக அதாவது ஆர்வமாக இருக்காங்க ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த சயின்ஸ் காங்கிரஸ்க்காக ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்காங்க இப்போ நம்ம ஸ்கூல் ஆனுவல் டேலாம் நடக்கும்போது ரொம்ப எக்ஸைட்டடாக இருப்போம் இல்லையா டான்ஸ் ப்ராக்டிஸ்லாம் பண்ணிக்கிட்டு அந்த மாதிரி அந்த சயின்ஸ் காங்கிரஸ்க்காக எல்லாருமே வந்து ஜாலியாக எக்ஸைட்டடாக குதூகலமாக இருக்காங்க ஸ்டூடெண்ட்ஸ் ஹேட் கம் ஃப்ரம் மெனி ஸ்கூல்ஸ் ஃப்ரம் ஆல் ஓவர் இந்தியா அதாவது அந்த மாநாட்டில் கலந்துக்கிறதுக்காக இந்தியாவிலேருந்து பல்வேறு இடங்கள்லேருந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து வந்திருக்காங்க அங்கே தே இன்ட்ரடியூஸ்டு தெம் செல்ஃப் அண்ட் ஸ்போக் அபவுட் த பிளேசஸ் தே ஹேட் கம் ஃப்ரம் அதாவது நம்ம இப்போ புதுசாக ஒரு இடத்துக்கு போகும்போது நம்மளை பற்றி இன்ட்ரடியூஸ் பண்ணுவோம்ல நான் இந்த இடத்துலேருந்து வந்திருக்கேன் என்னோடய பேர் இது தான் அப்படின்னு சொல்லிட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணுவோம்ல அந்த மாதிரி வந்து அந்த ஸ்டூடெண்ட்ஸ்லாம் என்ன பண்ணுறாங்க அவங்களுடைய செல்ஃப் இன்ட்ரடக்ஷனை வந்து கொடுக்குறாங்க கீழே பார்த்தீங்கன்னா ஃபாரஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிக்சர் கொடுத்துருக்காங்க அந்த பிக்சரில் என்னென்ன இருக்குது இந்த பிக்சரில் என்னென்ன அனிமல்ஸ் இருக்குது ஃபாரஸ்டில் என்னென்ன அனிமல்ஸ் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லயன் இருக்குது சீட்டா இருக்குது டீர் இருக்குது மங்கி இருக்குது எலிஃபண்ட் இருக்குது ஜிராஃபி இருக்குது அப்புறம் ஒரு ஸ்னேக் இருக்குது அனிமல்ஸ் எங்கே இருக்கும் ஃபாரஸ்டில் தான் இருக்கும் நம்மளுக்கு நம்ம தங்குறதுக்கு வீடு இருக்கிற மாதிரி அனிமல்ஸ்க்கு எது வீடு ஃபாரஸ்ட்டு தான் அனிமல்ஸோட வீடு அப்படின்னு சொல்லுவோம் ஓகேவா நெக்ஸ்ட்டு பாருங்கள் நம்ம இப்போ ஃபாரஸ்ட்டை பற்றி பார்த்தோம் இல்லையா அந்த ஃபாரஸ்ட்டை பற்றி சொல்கிறதுக்காக ஒரு பையன் வந்து அந்த ஃபாரஸ்ட்டை பற்றி சொல்கிறான் அவன் பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா டேனியல் டேனியல் என்ன சொல்கிறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டேனியல் செட் ஐ லிவ் நியர் எ ஃபாரஸ்ட் அதாவது நான் ஒரு காட்டுக்கு பக்கத்தில் நான் வசிச்சிட்ருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்கிறான் எ ஃபாரஸ்ட் ஹேஸ் எ லார்ஜ் நம்பர் ஆஃப் ட்ரீஸ் அதாவது ஃபாரஸ்ட்டில் என்ன இருக்கும் அதிகமாக நிறைய மரங்கள் தான் வந்து நிறைய இருக்கும் அதாவது ட்ரீஸ் அதிகமாக காணப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க ஒரே ஒரு மரம் இருந்தால் அது சிங்கிளாக இருக்கும் அதே மாதிரி எக்கச்சக்கமான மரம் இருந்தால் அதை தான் நம்ம வந்து காடு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அந்த காட்டுக்குள்ளே எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா த கிரவுண்ட் இஸ் கவர்டு வித் புஷஸ் அண்டு கிராஸ் அதாவது காடுக்குள்ளே இருக்கக்கூடிய தரை எப்படி இருக்கும் அதிகமான புல் இருக்குது தெரியுமா புல்லாலேயும் குன்றுகளை அதாவது சாரி புதராலையும் வந்து நிறைஞ்சது தான் வந்து நம்ம அந்த காட்டோட தரப்பகுதி ரொம்ப வந்து கவர்டாக அதாவது கால் வைக்கிறதுக்கு இடமே இல்லாத அளவுக்கு வந்து புற்களால் நிறைஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸ்ட்ரீம்ஸ் அண்டு பாண்ட்ஸ் ஆர் ஆல்சோ ஃபவுண்ட் இன் த ஃபாரஸ்ட் அதாவது நீரோடைன்னு சொல்லுவோம்ல மலையிலேருந்து கொட்டக்கூடிய அந்த நீர்லாம் வந்து அப்படியே தெளிஞ்சு ஓடி வரும் இல்லையா அது அந்த மாதிரி இருக்கும் இல்லை குளங்கள் அதெல்லாம் வந்து காட்டுக்குள்ளே இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஏன் அது அங்கே இருக்குது அப்படின்னா இப்போ நம்மளுக்கு தண்ணி வேணும்னா நம்ம போய் வந்து இப்போ வாட்டர் பாட்டிலில் இருக்கும் அதை எடுத்து குடிப்போம் இல்லை வந்து கடையில் வாங்கி குடிப்போம்ல அந்த மாதிரி வந்து அனிமல்ஸ்க்கெலாம் வந்து எதுவுமே தெரியாது அது வந்து எங்கே போய் குடிக்கும் தண்ணி அப்போ எங்கே குடிக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீரோடைகள் அதாவது மலையிலேருந்து கொட்டுற அந்த நீரோடைகள்லேருந்து வரும் அப்படி இல்லைன்னா வந்து குளங்களில் போய் அதுங்க நீர் அருந்தும் அப்படின்னு சொல்கிறாங்க இட் இஸ் ஹோம் டு மெனி அனிமல்ஸ் அதாவது அந்த காடு தான் வந்து நிறைய அனிமல்ஸ்க்கு வந்து வீடாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க என்னென்ன மிருகங்கள் அதாவது என்னென்ன விலங்குகள் இருக்குது அப்படின்னு பார்க்கலாமா எலிஃபண்ட்ஸ் டைகர்ஸ் டீர் லயன்ஸ் பீஸ் அண்டு ஸ்னேக்ஸ் அதாவது யானை இருக்கும் டைகர் இருக்கும் நிறைய அனிமல்ஸ் இருக்கும் லயன் இருக்கும்
எல்லாமே இருக்கும் இல்லையா. அப்போ நிறைய அனிமல்ஸ்க்கு வந்து காடு வந்து ஒரு வீடாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. விலங்குகளுக்கு மட்டும் இல்லை, பறவைகளுக்கும் அதே மாதிரி தான். பார்க்கலாமா என்னென்ன பறவை இருக்குதுன்னு. பேர்ட்ஸ் லைக் பீகாக்ஸ், டவ்ஸ், ஸ்பேரோஸ், பேரட்ஸ் அண்டு வுட் பீக்கர். அதாவது மயில், மயில் இருக்கும், புறா இருக்கும், சிட்டுக்குருவி இருக்கும், கிளி இருக்கும், மரங்கொத்தி பறவைலாம் இருக்கும் இல்லையா. நம்ம வந்து இப்போ விலங்குகளுக்கு மட்டும் இல்லாமல் பறவைகளுக்கும் வந்து காடு ஒரு வீடாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. யூ கேன் ஹியர் த டிஃப்ரெண்ட் சவுண்ட்ஸ் ஆஃப் அனிமல்ஸ். அதாவது நீங்கள் காட்டுக்குள்ளே வந்தீங்கன்னா அங்கே நிறைய விதமான சத்தத்தை கேட்கலாம். மயில் கத்தும், குயில் பாடும், அப்புறம் கிளி கத்தும், இந்த மாதிரி நிறைய சவுண்ட்ஸை வந்து நம்ம கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அந்த பையன் என்ன சொல்கிறான், ஐ லைக் த ஃபாரஸ்ட். அதாவது நான் காடு வந்து ரொம்ப எனக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்கிறான். ஏன் பிடிக்கும் அப்படின்னா இட் இஸ் கூல் அண்டு க்ரீன். அதாவது பச்சை பசேல்னு இருக்கும், அது மட்டும் இல்லாமல் ரொம்ப வந்து சில்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். செகண்ட் ஒன் பாருங்கள், இங்கே ஒரு மரம் பாதியாக வெட்டின மாதிரி கொடுத்துருக்காங்க இல்லையா. அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, தி ஏஜ் ஆஃப் எ ட்ரீ கேன் பி ஃபவுண்ட் பை கவுண்டிங் த நம்பர் ஆஃப் ஆன்வல் க்ரோத் ரிங்ஸ் இன் இட்ஸ் ட்ரங்க். அதாவது ஒரு மரத்தை வெட்டினீங்கன்னா அதில் அந்த பகுதியில் வந்து ரவுண்ட் ரவுண்டாக ரிங் மாதிரி நிறைய வளையம் இருக்கும். அதை நீங்கள் கவுண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த மரத்தோட வயசை நீங்கள் சொல்லிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு இந்த சைட் பாருங்கள், ரைட் சைடில் இந்த ப்ளூ கலருக்கு மேலே ஒரு பேராகிராஃப் கொடுத்துருக்காங்க இல்லையா, அதை பாருங்கள். ஃபாரஸ்ட் ஆர் யூஸ்ஃபுல் டு அஸ் இன் மெனி வேஸ். அதாவது காடு வந்து நம்மளுக்கு பல வழிகளில் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. எது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வி கெட் வுட். அதாவது நம்ம வந்து இப்போ வீடு கட்டுறதுக்கு நிறைய விஷயத்துக்கு மரங்களை வந்து எங்கேருந்து வெட்டுறோம், காடுகள்லேருந்து வெட்டுறோம் இல்லையா. அப்போது நம்மளுக்கு மரங்கள் கிடைக்கிது. ஹனி அதாவது தேன், தேன் நம்மளுக்கு வந்து மருந்தாகவும் இருக்குது, உணவாகவும் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் வந்து ஃப்ரூட்ஸு, நிறைய பழங்கள்லாம் இருக்குல்ல, பழங்கள்லாம் நிறைய கிடைக்கிது. ரப்பர், நம்ம யூஸ் பண்ணுற ரப்பர் வந்து கிடைக்கிது அப்படின்றாங்க. அண்ட் மெனி அதர் திங்ஸ் ஃப்ரம் ஃபாரஸ்ட். அதாவது அது மட்டும் இல்லாமல் நிறைய பொருட்கள் வந்து நம்மளுக்கு ஃபாரஸ்ட்லேருந்து கிடைக்கிது அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து கீழே பாருங்கள், நிறைய பேர்ட்ஸ் கொடுத்துருக்காங்கல்ல, அதில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சம் பேர்ட்ஸ் ஃபவுண்ட் இன் ஃபாரஸ்ட் கேன் ஆல்சோ பி சீன் நியர் அவர் ஹவுசஸ். புட் எ டிக் மார்க் ஃபார் த பேர்ட்ஸ் தட் யூ ஹாவ் சீன். அதாவது நீங்கள் வந்து காடுகளில் இருக்கக்கூடிய பறவைகளை எப்பயாவது ஒரு டைம் வந்து நம்ம வீட்டில் பார்த்துருப்போம் இல்லையா, அப்படி நீங்கள் என்னென்ன பறவையை பார்த்துருக்கீங்க அதுக்கு வந்து டிக் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. நம்ம என்னென்ன பறவையை வந்து ரொம்ப ரேராக பார்ப்போம், அதிகமாக பார்க்காம, கிளியெலாம் வந்து சில பேர் வீட்லேயே வளர்ப்பாங்க அதனால் வந்து கிளி இல்லை, காகம் வந்து எப்போவுமே அது வந்து சுற்றிக்கிட்டு இருக்கோம் அதனால் காகமும் கிடையாது, சிட்டுக்குருவியும் வந்து நம்ம அடிக்கடி பார்த்துருப்போம் அதனால் சிட்டுக்குருவியும் இல்லை. பேலன்ஸ் இருக்கிறது என்னது, மைனா இருக்குது, டவ் இருக்குது, பீகாக் இருக்குது. இந்த மூணு பேர்ட்ஸையும் வந்து அந்த ரவுண்ட் போட்டிருக்காங்க இல்லையா சர்க்கிள் மாதிரி, அதை வந்து டிக் பண்ணிக்கோங்க. எது எதை டிக் பண்ணோம், ஃபஸ்ட்டு ஒன் இருக்கிற மைனா, மைனாவை டிக் பண்ணிக்கோங்க. தேர்ட் ஒன் இருக்கிற டவ் புறா வந்து டிக் பண்ணிக்கோங்க. லாஸ்ட் ஒன் இருக்கிறது பீகாக், பீகாக்கை வந்து டிக் பண்ணிக்கோங்க. அடுத்தது நம்ம பார்க்க போகிறது வந்து பிளெயின் அண்டு ஹில், அதாவது சமவெளி மற்றும் குன்றுகள். அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். யார் அதை பற்றி சொல்ல வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தருண் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பையன் வந்து சொல்கிறான். என்ன சொல்கிறான் அப்படின்னு பார்ப்போம். தருண் செட், ஐ கம் ஃப்ரம் எ ஃபார்மிங் ஃபேமிலி. அதாவது நான் ஒரு விவசாய குடும்பத்துலேருந்து வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். விவசாயம்னா என்னன்னு சொல்லுவோம், என்னன்னு சொல்லுங்கள் பார்ப்போம். விவசாயம்ன்றது நம்ம சாப்பிடக்கூடிய பொருட்கள் எல்லாம் விளையிற அந்த ஒரு வேலை தான் வந்து விவசாயம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதை பார்ப்போம். வி லிவ் இன் த பிளெயின்ஸ், அதாவது நான் சமவெளியில் வந்து வசித்து வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான் அவன். எ பிளெயின் இஸ் எ ஃப்ளாட் லேண்ட், அதாவது அந்த பிளெயின் எப்படி இருக்கும், சமவெளி எப்படி இருக்கும், ஒரே வந்து தட்டையாக இருக்கும், மேடு பள்ளம் இல்லாமல் அப்படி தட்டையாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறான். இட் இஸ் வார்மர் தென் த ஹில்ஸ், அதாவது குன்றுகளை விட இந்த சமவெளி வந்து ரொம்ப வெப்பமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறான். பிளெயின்ஸ் ஆர் இம்பார்ட்டன்ட் ஃபார் க்ரோயிங் க்ராப்ஸ், அதாவது சமவெளி வந்து எதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல், அதாவது முக்கியத்துவமாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம விவசாயம் பண்ணுறதுக்கு ரொம்ப முக்கியத்துவமாக இருக்குது. வித்தவுட் க்ரோயிங் க்ராப்ஸ் ஹவு
கேன் வி கெட் அவர் ஃபுட், அதாவது விவசாயமே நடக்கலைன்னா நம்மளுக்கு எப்படி வந்து சாப்பிட்றதுக்கு சாப்பாடு வரும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். ஃபார்ம்ஸ் கெட் வாட்டர் ஃப்ரம் த ரெயின், ரிவர்ஸ், லேக்ஸ், பாண்ட்ஸ் அண்டு வெல்ஸ். அதாவது நம்ம விவசாயம் செய்கிறதுக்கு எங்கேருந்து தண்ணி வருது அப்படின்னு பார்த்திங்கன்னா, மழை பெய்யுது அதுலேருந்து தண்ணி கிடைக்குது, ஆறுகள்லேருந்து கிடைக்குது, குளங்கள்லேருந்து கிடைக்குது, அப்புறம் கிணறுகள்லேருந்து கிடைக்குது இல்லையா. அப்போ விவசாயம் செய்கிறதுக்கு இந்த மாதிரி இடங்கள்லேருந்து தண்ணீர் கிடைக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. வி ஃபைண்ட் மெனி அனிமல்ஸ் லைக் கவுஸ், கோட்ஸ், ஷீப், புல்லாக்ஸ், பஃபல்லோ அண்டு மெனி கைண்ட்ஸ் ஆஃப் பேர்ட்ஸ் தேர். அதாவது நம்ம என்னென்ன மிருகங்கள், என்னென்ன பறவைகள் அங்கே பார்க்கலான்னு பார்த்தீங்கன்னா, ஆடு இருக்கும், மாடு இருக்கும், ஏர்ம மாடு இருக்கும், அந்த மாதிரி நிறைய மிருகங்கள் இருக்கும், காளை மாடு இருக்கும், அதே மாதிரி பேர்ட்ஸும் நிறைய இருக்கும். நீங்கள் அந்த இடத்துல வந்து இந்த மிருகங்களையும் இந்த பறவைகளையும் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். ஐ லைக் டு வாட்ச் த பேர்ட்ஸ், அதாவது எனக்கு பறவைகளை உற்று நோக்கிறது, பார்த்துக்கிட்டே இருக்கிறது வந்து ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்கிறான். உங்களுக்கும் பிடிக்கும் தானே? இந்த மாதிரி ஒரு இடத்துல யார் தான் போய் நம்ம வந்து இருக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லுவோம், ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட்டு வந்து பார்க்கலாம். இப்போ சொன்னோம் இல்லையா, பிளெயின் அண்டு ஹில்லு, அந்த பிளேஸ் வந்து இப்படி தான் இருக்கும். நம்ம வந்து இப்போ விவசாயம் பண்ணும்போது நீங்கள் அந்த வயலுக்கெலாம் போய் பார்ப்பீங்க இல்லையா, அந்த வயல்வெளியெலாம் அழகாக இருக்கும்ல, அதே மாதிரி நிறைய மரங்கள் இருக்குது, விவசாயம் பண்ணிகிட்ருக்காங்க. பக்கத்தில் வந்து ஒரு ஆறு மாதிரி ஓடிட்டுருக்கு, ஒரு வீடு ஒன்று இருக்குது, ஒருத்தவங்க புல்லுக்கட்டு தூக்கிட்டு போயிட்டுருக்காங்க, நிறைய வாழை மரம் இருக்குது. இந்த மாதிரி இருக்கிற இடம் தான் வந்து பிளெயின் அண்டு ஹில் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இது வரைக்கும் நம்ம மூணு இடத்த பற்றி பார்த்துருக்கோம். என்னென்னா, ஃபாரஸ்ட் ஒன்று பார்த்துருக்கோம், ஃபாரஸ்ட்டில் என்னென்ன இருக்கும் அப்படின்னு உங்களுக்கு சொல்லியிருக்கேன், ஃபாரஸ்ட்டு பார்த்துருக்கோம், அதே மாதிரி பிளெயின் அண்டு ஹில் அதை பற்றி பார்த்துருக்கோம், ஓகேவா? இந்த மூணு இடத்தையும் வந்து நீங்கள் நல்லா படித்து பாருங்கள், உங்களுக்கே புரியும். படித்து பார்த்துட்டு அப்பா அம்மா கிட்டே அது மாதிரி சொல்லுங்கள், ஓகேவா? இப்போ நம்ம அடுத்தது நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். தேங்க்யூ.